பிக் பாஸ் சீசன் செவனோட டே 62 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம கமல் சார் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னதுக்கு அப்புறம் இங்கே வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்குன்னா, கூல் சுரேஷ் அச்சுமா அச்சனாவும் சேர்ந்து விச்சுமாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, விச்சுமா வந்து இந்த மாதிரி வந்து ஜோவிக்கு அழுதுகிட்டு இருக்கும்போது நான் போய் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ்ட கேட்டிருப்பாங்க போல. கூல் சுரேஷ் இருந்துகிட்டு இல்லை அங்கெல்லாம் போக முடியாது, நீங்கள் வேணா கயிறு அவுத்து விட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து அவங்கள அசிங்கமா ஏதோ கேட்டிருப்பாங்க போல நம்ம விச்சுமா. ஸோ அதனால வந்து என்ன இப்படிலாம் கேட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கூழ் வந்து நம்ம விச்சுக்கிட்டு விச்சுவை பற்றி அச்சுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அர்ச்சனை வந்து இதை கேட்டுட்டு ஆமாம்மா விச்சுமா வந்து ரொம்பவே மாறிட்டாங்க, மாயான் பூர்ணிமா கூட சேர்ந்து சர்க்கரையை திருடி வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பின்னாடி பேசுறது, இது எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, இப்போலாம் ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனை வந்து விச்சுமாவை பற்றி புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த விச்சு அச்சு ரெண்டு பேரோட காம்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து பிக் பாஸில் இருந்த புள்ளி கேங் எல்லாரும் அலற விட்டு தெரிக்க விட்டாங்க. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்த இந்த பிக் பாஸ் வந்து கவுந்து போனதுக்கு இவங்க ரெண்டு பேரோட பிரிவும் வந்து ஒரு வகையில் காரணம் தான். அடுத்து போன வாரம் நமக்கு கண்டென்ட் இல்லாமல் போனதுக்கு இந்த கூல் சுரேஷும் ஒரு காரணம். விச்சுமாவும் அர்ச்சனாவை பற்றி விஷ்ணு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நம்ம விச்சுமா வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் வந்து கயிறை கட்டி போட்டதுனால தான் போக முடியல. அதுக்கப்புறம் ஜோவிக்கா சண்டை, ஜோவிக்கா ரவீனா சண்டையிலையும் இவங்க வந்து உள்ளே போகாததுக்கு இந்த கூல் சுரேஷ் தான் காரணம். ரெண்டு சண்டையிலையும் சிவபூஜையில் கரடி போந்த மாதிரி எதுவுமே நடக்காததுக்கு இந்த கூல் சுரேஷ் தான் காரணம், இவரோட கை தான் கட்டி போட்டு கிடக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாயா வந்து பூர்ணிமா கிட்டே விடி விடி கதை பேசுவாங்க இல்லையா, ஸோ கயிறு கட்டி இந்த டாஸ்கில் இருக்கிறதுனால வந்து அவங்க பூர்ணிமாட்ட போய் எதுவும் கதை பேச முடியல. ஸோ நம்ம விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரும் பூர்ணிமாட்ட கடலை போட்டிருந்தாரு. இதை தாங்க முடியாத நம்ம மாயா இருந்துக்கிட்டு தினேஷ் கிட்டே நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ண போகணும், என்னை வந்து எப்படியாவது அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க இங்கேயே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் சொன்னதுக்கு, எங்கெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாதுங்க, நான் பாத்ரூம் போய் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீங்களே முடிச்சிட்டு இருக்கீங்க போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொன்னதுக்கு, நான்லாம் தூங்க முடியாது இங்கே தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரவுண்டாக இருக்கும்லாம் தொட்டிக்குள்ளே படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் மாயா இருந்துக்கிட்டு, ஏங்க நீங்கள் வந்து தூங்க போலி அப்படின்னு சொல்லி தோங்க, இங்கே தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தொட்டிக்குள்ளேயே வந்து படுத்துக்கிட்டுருந்ததுக்கு, அப்புறம் மாயா இருந்துக்கிட்டு, ஏங்க ஒரு நாளைக்கு நீங்கள் 10 தடவை தம் அடிக்க போவீங்க, நான் வெளியே நின்று டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலே எனக்கும் சார் நீங்கள் இப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் ஏன் குழந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மாயா கேட்டதுக்கு, நீ தான் ஊர்க்கிழவி மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி மாயா வந்து சொல்ல, நீங்கள் எதுக்கு என்னை புட் டவுன் பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி மாயா கேட்டதுக்கு, நான் அப்படி தான் பேசுவேன், நீ மட்டும் என்னை பேபின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் வாக்குவாதம் கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருந்தது. உங்களுக்கு தம் அடிக்கிறது ஒரு போதைனா, இந்த மாயா வந்து பூர்ணிமாட்ட விடி விடி கதை பேசுறது ஒரு போதை. பூர்ணிமாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளேயோ அல்லது பாத்ரூம்லேயோ போய் எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் இந்த அம்மாவுக்கு போதையாக இருக்கும். அதை போய் கெடுத்துட்டிங்களே தினேஷ், உங்களால் தான் இப்படிலாம் ஆயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து இந்த பக்கம் டீ போட்டுருந்தாரு. விக்ரம் போட்ட டீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து, வேக் டீயே போட தெரியல, சரியான பதத்தில் எடுக்கணும், காலையில் டீ எனக்கு கரெக்டான டீயாக குடித்தாதான் எனக்கு வந்து அன்றைக்கி நாள் முழுக்க நல்லா போகும், நீ வந்து இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணி நம்ம அர்ச்சனை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏமா உனக்கு டீ பிடிக்கலன்னா நீ போட்டு குடிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு போட்டு தருவீங்களே வந்து டீ இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லி 1008 குறை பேசினா இது என்னங்க அர்த்தம். அதுவும் இல்லாமல் வரவங்க போகிறீங்களா, இந்தாங்க இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது, இந்தாங்க இந்த கொஞ்சம் குடிச்சு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரவங்க போகிறவங்களுக்குலாம் அந்த டீ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தாங்க. ஒரு பீஸ் நமக்கு டீ போட்டு தருதே அப்படின்னு கூட நினைக்காமல், இது என்ன டீ இது மனுஷன் குடிப்பானா இது அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிவிட்டாங்க. விக்ரம் வந்து யாருமே இல்லை அதனால் நான் போய் டீ ஆற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ ஆற்றிட்டு இருந்தாரு. அப்புறம் ஏன்டா டீ ஆற்றணும்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வீச்சு அர்ச்சனா வந்து பண்ணிட்டாங்க. அது கூட பரவாயில்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை, நீ அந்த பக்கத்தில் தானே உட்காந்துருந்த, உனக்கு தெரியாது அந்த டீ எந்த பக்கத்தில் ஆஃப் பண்ணுன்ட்டு, ஆஃப் பண்ண மாட்டி அவ்வளோ நேரம் கொதிக்க விட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா என்னமோ கயிறு கட்டி ரொம்ப 10 அடி தூரத்தில் நீ உட்காந்துட்டு இருக்க மாதிரி சொல்கிற, நீ அந்த அடுப்பு பக்கத்தில் இல்லைனாலும் அடுப்பு தொடர அளவுக்காவது இருக்கல, அப்புறம் என்னமா பிரச்சனை, நீயே ஆஃப் பண்ணி கம்முன்னு அந்த டீயை எடுத்து குடிக்க வேண்டியதானே, காலையிலேயே இந்த டீ கலப்புறம் பண்ணது நம்ம அர்ச்சனா தான். ஆனால் அர்ச்சனாவுக்கு என்ன கோவம்னா, நம்ம பூர்ணிமாவுக்கு நான் மட்டும் அந்த டம்ளரை கழுவு கழுவுன்னு கழுவி டீ போட்டு தரோம், ஆனால் நமக்கு மட்டும் போனால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், அப்புறம் டிக்காசனை இவ்வளோ நேரம் கொதிக்க விடறான் அப்படின்றது தான் அர்ச்சனாவுக்கு காண்டு. பட் விக்ரமை பொறுத்த வரைக்கும் எனக்கு டீயே போட தெரியாது, ஏதோ உனக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த டீயை வந்து கொதிக்க வச்சு எப்படியோ ஒன்று டீ வந்து போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதான் விக்ரம் தரப்பு நியாயம், விக்ரம் வந்து இப்படி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அர்ச்சனாக்கிட்டே கேட்டார், ஏமா எனக்கு வந்து டீயே போட தெரியாது, அப்படி இருக்கும்போது உனக்காக நான் டீ போட்டேன், அதை போய் நீ வந்து இப்படி திட்டி அப்படின்னு சொல்லி பரிதாபமாக கேட்கும்போது நமக்கே பாவமாச்சு, ஐயோ பச்சை மண்ணை திட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு செய்யணும். ஸோ தோசை சுடுற நம்ம அர்ச்சனா வந்து பயங்கரமாக கொட்டை விட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாங்க. நீ தானே கேப்டன் போய் எழுப்பியா அப்படின்னு சொல்லி நிக்ஷன் எல்லாம் சொன்னது, தூங்கும்போது எழுப்புனா அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அம்பி மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கொட்டை விட்டுக்கிட்டே அப்படியே வந்தாங்க. வந்து நிக்ஷன் கிட்ட, என்னப்பா பண்ணுற நிக்ஷன் தோசை சுடுறியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி அந்த கரண்டி கூட நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கேட்டதுக்கு நிக்ஷன் வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணல, கோவமாக இருக்கிறாராமா. அப்புறம்
அர்ச்சனா இருந்துகிட்டு என்னப்பா அக்காவை மதிக்க மாட்டேங்கிற கோவம் வருது அவனுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டாங்க. அதே மாதிரி கமல் சார் வந்ததுமே வந்து கேப்டன்சியை பற்றி தான் கேட்டார். இந்த கேப்டன் இந்த வாரம் பட்டாத பாடுபட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த கேப்டன்சியை பற்றி கேட்டதும் கேப்டன்சி பிடிச்சவங்க எல்லாம் லெஃப்ட் சைடும் பிடிக்காதவங்களாம் ரைட் சைடும் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நிக்ஷனை வந்து சென்டராக உட்கார வச்சிட்டாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தினேஷ் வந்து இந்த நிக்ஷனோட கேப்டன்சியை பற்றி பேச ஆரம்பித்தார். நிக்ஷனோட கேப்டன்சியில் என்னென்னா மாயா அண்ட் பூர்ணிமா வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நாங்கள் வந்து எனிமிஸ் அப்படின்ற மாதிரி மாயா வந்து நிக்ஷனுக்காக அகேன்ஸ்டாக வந்து பெட்டில் அடிக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லி நிறையவே ஆக்ஷன் பண்ணாங்க. அதுக்கும் நிக்ஷன் வந்து பதில் கொடுக்குற மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறமா வந்து மணி எந்திரிச்சார். மணி எந்திரிச்சு என்ன சொன்னார்னா நிக்ஷனோட கேப்டன்சியில் என்ன பிரச்சனைனா அவர் வந்து கேப்டனாக நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொன்னதும் இல்லாமல் எப்படியுமே பண்ணலைங்க, கடைசி வரைக்கும் மாயா பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தார், வேறு ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி மணி வந்து நிக்ஷனை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம அச்சுமா வந்து எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு நின்ன உடனே வெளியே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கை தட்டினாங்க. கூட்டத்தில் கோயந்தா போடுற மாதிரி கோயந்தா கோயந்தான்னு சொல்லிட்டு அச்சனா அச்சனான்னு சொல்லி எல்லாருமே கத்திட்டு இருந்து கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க. அர்ச்சனா கேட்டதுமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க, அந்த பக்கம் திரும்பி சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இந்த கூட்டத்தை நம்பாதீங்க, இந்த கூட்டம் தான் பிரதீப்க்கும் வந்து பயங்கரமாக கை தட்டினாங்க. ஸோ அவருக்கு ரெட் கார்டு, அதே மாதிரி உங்களை எப்படி ரெட் கார்டு கொடுக்க முடியாது, எல்லோ கார்டு இது கொடுத்து துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து கமல் சார் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சாரு, நிக்ஷனோட கேப்டன்சி சரியில்லை அவன் வந்து பயாஸ்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பாதி பேர் வந்து நிக்ஷனுக்கு சப்போர்ட்டாக உட்காந்துருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மாயா வந்துட்டு பல்ல மட்டும் தெரியற மாதிரி ஹிஹின்னு சிரிச்சே சமாளித்தாங்க. சார் முன்னாடி நாள் வந்து கூல் சுரேஷ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இதை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மாயா. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாயா வந்து கவுத்த வத்துட்டு பூர்ணிமாட்ட போய் கடலை போட்டிருந்தாங்க. அதை வந்து போய் கேட்காம தினேஷ் கிட்ட வந்து நீலா உன் மனசுனா பிக் பாஸில் உன்னே எப்படி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட வந்து கத்திட்டு இருந்தாரு சார் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து சொன்னாங்க. அப்புறம் நிக்ஷன் பேக்கரன்னு கை தூக்கும்போது கமல் சார் வந்துட்டு இதெல்லாம் நீ பேசக்கூடாது ராஜா, நீ வந்து கையை ஞாபகம் மட்டும் வச்சுக்க அப்புறம் கடைசியாக பேசுவியன் அப்படின்ற மாதிரி நிக்ஷன் வந்து டேமேஜ் பண்ணி விட்டாரு. அப்புறம் மாயா எந்திரிச்சு சொன்னாங்க நிக்ஷனோட கேப்டன்சியில் கொஞ்சம் குறை இருந்தாலும் ஏதோ நிக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணனா சார், ஆனா குறையாவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி மாயா பேசும்போது ஏமா இப்ப சரியா இருக்குன்றியா இல்லன்றியா அப்படின்ற மாதிரி கேட்க சார் அப்புறம் பிரச்சனை நடந்து சார் அப்புறம் வந்து சமாதானப்படுத்தினா அப்படின்னா நீங்க சமாதானம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்டதுக்கு இல்லைங்க சார் பிரச்சனை தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்படின்னா பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க சார் சமாதானம் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொன்னாங்க. இதை கேட்ட கமல் வந்து ஷாக் ஆயிட்டாரு, ஏமா இப்ப என்னமா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க வந்து அவன் மூணு வேளை வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டா சார், ஸோ அதனால வந்து அவனோட கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாயா சொல்லி முடிச்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிக்ஷன் வந்து சார் நான் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது போய் ரெண்டு பேர்கிட்டயுமே பேசினேன் சார், தினே மாயா இருந்துக்கிட்டு நான் வந்து மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்து உங்ககிட்ட வந்து நான் கயிறு கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் தினேஷ் அது கூட சொல்ல சார், ஸோ அதனால தான் வந்து தினேஷை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிக்ஷன் சொன்னார். அதுக்கு தினேஷ் வந்து கை தூக்குனார், கை தூக்கிட்டே 10 நிமிஷம் பேசுப்பா அப்படின்ற மாதிரி பேச விட்டார். அடுத்து மாயா கை தூக்குனாங்க, கை தூக்குனது வந்து சார் அவர் எனக்கு கயிறுலன்னு கயிறு கட்டியிருந்தார் சார், அவர் கையை பிடிச்சி அந்த பக்கம் எந்த பக்கம் இழுத்தார் சார், எனக்கு வந்து கையெல்லாம் பயங்கரமாக வச்சு சார், அவர் மேன் ஹேண்டிலிங் பண்ணிட்டார் சார் அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொன்னதும் கமல் சார் வந்து இதை மேன் ஹேண்டிலிங் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க, சரி இப்போ சாரி கேட்குறீங்களா என்ன இல்லை வெளியில் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கமல் வந்து ஒரு சிக்னல் கொடுத்தாரு. சரி நான் சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சாரி வந்து கேட்டார் தினேஷ். இதுக்கு சாரி கேட்டதுக்கு கமல் சார் என்ன சொன்னார்னா பண்ண வேண்டியது நிக்ஷன், நிக்ஷன் தான் டைட் பண்ணணும் லூஸ் பண்ணணும் அது அவர் தானே பண்ணணும், நீங்கள் எதுக்கு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம தினேஷை வந்து கேள்வி கேட்டு சாரியும் கேட்க வச்சாரு. ரொம்ப வலுக்கட்டாயமாக கேட்க வச்ச மாதிரி தான் இருந்தது. அடுத்து தினேஷ் பேசினார், இந்த கபடி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு அதில் வந்து நானும் மணியும் மாயாவை பிடிச்சி எழுதப்போ அவங்க ஏர்லேயே பறந்து வந்தாங்க, அப்போல்லாம் வலிக்காத கை நான் வந்து லைட்டாக அந்த கயிறை வந்து டைட் பண்ணப்போ எப்படிங்க சார் வலிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தினேஷும் கேட்டார். ஆனால் மாயா இருந்துக்கிட்டு இதை நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன் சார், அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இது எனக்கு வலிச்சுது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு கமல் சார் இருந்துக்கிட்டு ஆமாமா அப்படின்ற மாதிரி சாரி கேட்கவும் வச்சாரு. பிக் பாஸ் என்ன யோசிக்கிறாருன்னா பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஃபைட்டிங் இருக்கும்போது ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் வச்சா பிரச்சனை வரும், ஸோ அப்போ வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கே வந்து கொடுத்துருக்கும் போது நீங்கள் உஷாராக இருக்க வேணாமா எப்படி எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கமல் சார் வந்து கேட்டார். அப்புறம் வந்து யாரெல்லாம் யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாயா வந்து மணியை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுட்டு சார், மணி வந்து ரொம்ப கைண்ட் பர்சன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் இருந்துகிட்டு மாயா வந்து எப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க கேரக்டர் எப்படி எதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ அவங்கள பற்றின புரிதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து சொல்லிட்டு இருந்தார். அடுத்து வந்து கிரியேட்டிவாக யோசிச்சு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அது என்னென்னா யாருடைய கை வந்து கட்டப்பட்டிருக்கு, பிரச்சனையில் வந்து பேசாதவங்க அவங்களுடைய கை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கயிறை கொடுங்க அப்படின்ற மாதிரி கயிறை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவ்வளோ கிரியேட்டிவாக டாஸ்க்கெல்லாம் உங்களை யாராக யோசிக்க சொன்னது, பஞ்ச பரதேசிகளா. அடுத்து அர்ச்சனா எந்திரிச்சு சொன்னாங்க விஷ்ணுவை பற்றி, விஷ்ணு வந்து நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் பாத்ரூம்குள்ளே போகும்போது ஏமா போனால் நீ வந்து 5 நிமிஷத்தில் வந்துடும், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்லாம் ஆச்சின்னு வையே, நானும் உள்ளே போய் 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு நீ உன்னை 1 மணி நேரம் 2 மணி நேரம் டான்ஸ் ஆட விட்டுருவேன், ஸோ ஒழுங்காக வந்து குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிலாம் மிரட்டுறாரு சார், அப்புறம் ப்ரோவோக் பண்ணுறாரு சார் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து விஷ்ணு வந்து எந்திரிச்சு நின்று சொன்னார், நான் மிரட்டவெல்லாம் கிடையாது சார், லேடிஸ் போனாவே 1 மணி நேரம் குளிப்பாங்க, சரி குளிச்சுட்டு வந்து சீக்கிரம் வரட்டும் வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுனால தான் நான் உங்களை சும்மா வந்து அப்படி சொல்லி அனுப்பினேன் அப்படின்ற மாதிரி
தினேஷ் விஷ்ணு வந்து எந்திரிச்சு சொன்னதை கேட்டு கமல் சார் இருந்துக்கிட்டு நீங்கள் இதே டவுனில் தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி விஷ்ணு கேட்டதுக்கு இல்லைங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதே டவுனில் சொல்லியிருந்தேன், கேட்காதவங்களும் கேட்டுப்பாங்க நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க, வா மிரட்டுறது வேற சொல்கிறது வேற அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து சொன்னார். அப்புறம் இவர் வந்து இப்படி பேசினார்னா அர்ச்சனை வந்துக்கிட்டு நீ தாண்டா குப்பை குப்பை மாதிரி நடந்துக்கிற இது மாதிரி சவுண்ட் எல்லாம் விடாது அப்படின்ற மாதிரி அர்ச்சனை மாட்டிருப்பாங்க போல. அதையும் வந்து விஷ்ணு சொன்னார், இந்த பொண்ணு ஒன்றும் பேசாத ஆளெல்லாம் கிடையாது சார், இந்த பொண்ணு எல்லாமே பேசுது சார், அப்புறம் நானும் பேசுனது இது வந்து தப்புன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் கமல் சார் வந்து ரெண்டு பேர் பேசுறதும் சரியில்லை, நீங்கள் வந்து பேசுகிற அந்த வார்த்தையில் தான் உங்களுடைய மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி கமல் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து கூல் சுரேஷ் வந்து எந்திரிச்சு நின்றார், அந்த கை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க் இருந்தது இல்லையா, அந்த டாஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் வந்தார், அவர் வந்து நின்னதும் அந்த கயிறை எது கொடுத்தாங்கன்னு தெரியல, எதையோ பேசிகிட்டு இருந்தாரு. உடனே கமல் சார் ஒரு தக் லைஃப் கொடுத்துருப்பாரு, அது என்னன்னா வந்து நீங்கள் எது பேசுகிறேன் அப்படின்னு தெரியாமையே நீங்கள் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேட்டதுமே ஷாக் ஆயிடுச்சு சரவண விக்ரமுக்கு. அப்புறம் வந்து யார் கொடுக்கணும்னு தெரியலன்னு கயிறை எடுத்து வாங்கிக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்புறம் கூல் சுரேஷ் வந்து நம்ம விச்சுமாவுக்கு வந்து கொடுத்தாரு, விச்சுமா கை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் வந்து கூல் சுரேஷ் தான் வந்து சண்டைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி, விச்சுமா வந்து தடுத்ததே அவர் தான் அப்படின்னு, அவரோட கை தானே வந்து கட்டப்பட்டிருக்கு, நம்ம விச்சுமா வந்து இந்த வாரம் ரொம்பவே டேமேஜ் பண்ணிவிட்டார் கூல் சுரேஷ், பாமும் இவங்களே வைப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அர்ச்சனா வந்து சண்டை போடும்போது நான் வந்து சமாளிக்கிறேன், நான் வந்து சண்டையை வந்து சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விச்சுமா வந்து போகிறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது கூல் சுரேஷ் வந்து விட்டுருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது வந்து அங்கே போனால் இவங்க வந்து சண்டையில் குளிர்காய்வாங்க, அதனால தான் நான் வந்து அவங்கள போக விடல அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் வந்து சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட விச்சுமா வந்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அர்ச்சனாவுக்கு எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான், பட் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது அதை பார்த்து நான் குளிர்காயிற ஆள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம விச்சுமா வந்து சொல்லியிருப்பாங்க. வர வர வந்து விச்சுமா வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி அவங்களுடைய மரியாதை குறைக்கிறது கமல் சார் வந்து இப்போ பண்ணிட்டுருக்காரு. அடுத்து கூல் சுரேஷ் வாரம் முழுக்க வந்து இவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு, ஆனால் வீக்கெட் எபிசோடில் மட்டும் நல்லவனா மாதிரி ரொம்பவே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து இந்த மாதிரி சார் என்னை வந்து சாட்சி கூப்பிடுவீங்க அதனால தாங்க சார் நாங்கள் இது பண்ணல அது பண்ணலன்ற மாதிரி 1008 ரீசன் சொன்னார். இதை கேட்டதுமே நமக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, கூல் சுரேஷ் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்ற மாதிரி. கூல் சுரேஷ் வந்து எலிமினேட் ஆக சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து எலிமினேஷன் யாருன்னா ஜோபிகா தான். ஜோபிகா வந்து அவங்க மம்மி கூட சேர்றேன் மம்மி கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம மக்கள் ஓட்டிங் வந்து கம்மியாக போட்டு ஜோபிகாவை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க.